25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. தீபாவளி இன்னும் 2 நாட்களில் அப்படிங்கிறனால உள்ளூர் மக்கள் வெளியூருக்கு கிளம்புவதும் வெளியூர் மக்கள் அடுத்த வெளியூருக்கு கிளம்புவதுமாக ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. கேமராமேன் கூட சீக்கிரம் முடிய கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி நமக்கு நிறைய ஸ்வீட் வேறு வாங்கி தரிட்டு இருக்காரு. ஓகே, அந்த ராஜேந்திர பாலாஜி வாங்கின ஸ்வீட்டில் கொஞ்சம் விட்டு இருக்குது எப்படி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரா? ஆமாம். ஓகே, ஆனால் தாம்பரத்தை தாண்டிடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நம்ம கேட்கணும். எப்படி நாளைக்கு காலைக்குள்ளே அவர் விழுப்புரத்தை ரீச் ஆகிடுவார் நம்பலாம். நம்பலாம். விழுப்புரத்துக்கு போனீங்கன்னா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சுங்க. ஆமாம், அதனால் வந்து இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறப்ப நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சோபா. ஆமாம், அதனால் வந்து உற்சாகமாக எல்லாருமே கிளம்புங்க. உள்ளூரில் இருக்கவங்க உள்ளூரில் உற்சாகமாக கொண்டாடுங்கள். வெளியூரில் இருப்பவர்கள் உற்சாகமாக 10 லட்சம் பேர்கிட்ட போகிறாங்களாம் இந்த சென்னையில் வந்து. ஆமாம், பார்த்துக்குங்க. சென்னை இப்போ காலியாக இருக்கும் நினைக்கிறேன், நாளைக்கு வந்து அப்படி ஹாயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் வந்து. ஓகே, ஷோ குழப்பம் இது சொல்கிறதை சொல்கிறோம். ஷோ ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் நான் சிவகுமார். நான் உங்கள் நண்பர் சார். ஒரு சிறுத்தையின் காரணமாக ஒரு சிங்கம் சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யாரு? தென்பாண்டி சிங்கமா? ஆமா, அதே சிங்கம் தான். ஓகே, பெரிய குளத்து சிங்கம். ஓகே, பெரிய குளத்து பெரிய சிங்கம், பெரிய கோழியை கட்டின சிங்கம். ஓகே, தஞ்சாவூர் பெரிய கோழியை கட்டினவர் யார் தெரியுமா? ராஜராஜ சோழன் அப்படின்னு முழங்கிய சிங்கம் ஓபி ரவீந்திரநாத். ஏற்கனவே அப்பாவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்களில் இருக்காரு. கோர்ட்டில் எக்கச்சக்கமான வழக்குகள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சட்டமன்றத்திலையும் பல சடுகுடுகள் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழலில். ஆனால் அவர் போக வேண்டிய பாராளுமன்றத்துக்கு போகவே மாட்டார். ஓபி ரவீந்திரநாத் போக மாட்டார். போனார் ஒரு தடவை, போய் இந்த மாதிரி ஒரு குருக்கள் வரார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் புரட்சி தலைவி அம்மா வாழ்க அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு தடவை எந்திரிச்சு பேசுகிறப்ப தான் டிஆர் பாலு வந்து, உங்களுக்கு என்ன தெரியும் பேசாமல் உட்காரு சின்ன பையன் அப்படின்ட்டு அப்படி, அதுலேருந்து அவர் வாய் திறக்கிறதே இல்லை. பாவம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இல்லை, அரசியல்ல. அதனால் டிஆர் பார்த்து பயந்து விட்டார். ஆனால் இப்ப வந்து உள்ளூரை பொறுத்தவரைக்கும் அவர் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படி காலையில் இருந்துச்சுன்னு ஒரு தடவை உருமுவா அப்படி வீட்டு வாசல்ல உருமுவாரா? சரி, அவர் சிங்கம்னு நினைச்சாலும் அவர் அசிங்கப்படக்கூடிய ஒரு வேலையை இப்ப வந்து பண்ணிட்டாரு, வேலையை பார்த்திருக்காரு. ஆமா, என்னன்னு தெரியுங்களா? ஆமாம், ஒரு சிறுத்தை வந்து இறந்து கிடக்கிறது. அதாவது பெரியகுளம் மாவட்டத்தில் உள்ள, தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகில் உள்ள கைலாசப்பட்டி, நித்யானந்தாவுக்கு முன்னால் அங்கே இருக்க பட்டி ஒரு கைலாசம் இருந்திருக்கு. ஓகே, அங்கே ஒரு சிறுத்தை இறந்து விட்டது அப்படிங்கிறனால அங்கே அந்த பக்கத்தில் யாரெல்லாம் நிலம் வச்சுருக்காங்க அவங்க அந்த மாதிரியான அந்த மின்வேலிகள் அமைக்கிறது, மற்ற வந்த பொறிகள் அமைக்கிறது, இதெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு தோட்டம் நம்ம ஓபி ரவீந்திரநாத்துடைய தோட்டம், பெரிய கொடியை கட்டுவதற்கு பதிலாக பெரிய சிறுத்தை வந்து அடிபட்டு இறந்து விட்டது அப்படிங்கறனால அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, நமீபியால இருந்து சிவிங்கி புலி எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க, ஆனா இங்க அருகிட்டு இருக்கக்கூடிய சிறுத்தைய இந்த மாதிரி கரண்ட் வச்சு சாகடிக்கிறாங்க. ஆமா, என்ன நியாயம் இது? அதனால வந்து இப்ப ஓபி ரவீந்திரநாத் விசாரணைகள் இருக்கிறார். அந்த விசாரணைக்கு ரயில் சாப்பாடு மாதிரி எதுவும் போடுவாங்களா, இல்லை அதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே ஏகப்பட்ட கமிஷன்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால ரவீந்திரநாத் சிறுத்தை கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போடுவாங்க. பார்ப்போம், சிறுத்தையின் காரணமாக சிங்கத்தை சிறில சிதைச்சிருவாங்களா அப்படிங்கிறது சம்மன் தானே அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து எத்தனையோ அம்மன்லாம் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவி வேட்டிலாம் விரகட்டிட்டு திரிகிறாரு பார்த்தீங்களா? ஓபி ரவீந்திரநாத். ஆமாம், ஓபி ரவீந்திரநாத் வந்து அப்படி கிட்டத்தட்ட அவரெல்லாம் அந்த செர்வானிலாம் போட்டுட்டுலாம் அந்த டெல்லி வாசியாவே தெரிஞ்சு இருந்தாரு. இப்ப காவி வேட்டிலாம் வேற கட்டிட்டு இருக்காரு. இது குறியீடு தெரியும், இப்படிதான் ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. பால்கோவா புகழ் ராஜேந்திர பாலாஜி, கடைசியில் அவர் ஒடுக்கப்பட்டு எந்த கண்டிஷன்ல இருக்காருங்கிறதே தெரியும். தீபாவளி கூட என்னை கொண்டாட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பால்கோவா கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் அவருக்கு. ஒரு பக்கம் இந்த சிறுத்தை விவகாரம் அதுக்கான கமிஷன் அமைக்கப்படுமா நம்ம கண்டறிச்சிருந்தாருமே கூட, உண்மையிலேயே அமைக்கப்பட்ட 2 கமிஷன் ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பான அருணாச்சலேஸ்வரனுடைய ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை, அது வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பே அதிலிருந்த பல தகவல்கள் வெளியிலே கசிந்து பல அதிர்ச்சிகளை ஏற்படுத்தின. அதே நேரத்தில் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய கமிஷன் ரிப்போர்ட் அதே நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினால அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையுமே நம்ம பதிவு செய்திருந்தோம். இப்பொழுது தமிழக அரசு அதை கவனத்தில் எடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கிறது. 4 பேர் பணியிடம் சென்னை. 4 பேர் காவல்துறையில் பணியிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பேர், அதாவது ஊர்லலாம் வந்து திருட்டு வேலைகள் செய்கிறவங்களுக்கு வந்து பேர் வந்து சத்தியவான் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து திருமலைன்னு சொல்லிட்டு இப்போ உதவி ஆணையராக இருக்கார், அப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவர். இப்போ அவர் வந்து புதுக்கோட்டை காவல் ஆய்வாளராக இருந்து நெல்லை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவோட உதவி ஆணையராக வந்திருக்கார். சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் இவர் தான் வந்து உத்தரவு போட்டு இந்த துப்பாக்கி சூடு நடத்தின குரூப்பில் மிக முக்கியமான ஒருத்தராக இவர் இருந்திருக்காரு. அதே போல் காவலர் சுடலை கண்ணு, இவர் வந்து 17 ரவுண்டு சுட்டிருக்காரு, ஆனால் கிரேட் 1 காவலர் தான். இவருக்கு வந்து உத்தரவு கிடைச்ச உடனே குதூகலமாக அன்யூனிஃபார்மில் அப்படி
அப்படி வந்து மட்டி ட்ரெஸ்ல ஃபுல் ஸ்விங்ல வந்து சுட்டிருக்காரு. வன்மத்துடன் ஆமா அந்த சுடலை வேந்தன் வேற பேர் பேர் வந்து அதான் பேர் பெத்த பேரு தாக நீர் எழுதுன்னு வந்து தெலுங்குல சொல்லுவாங்க. தெலுங்கு அப்பத்தா அப்பத்தா வந்து சொல்லும். அது மாதிரி வந்து இந்த பேர் மட்டும் சுடலை கிடையாது வச்சுட்டு குறிப்பாத்து சுட்டிருக்காரு. இந்த மோட சாப்பிட்டு எனக்கு சொன்னேன்ல, அது மாதிரி ஒரு கொலை வந்து ரொம்ப கொடூரமாக பண்ணப்பட்ட ஒரு கொலை தான் இது. ஒரு அரச பயங்கரவாதம் நிகழ்த்திய ஒரு கொடூரமான ஒரு கொலை மாதிரி தான் வந்து இந்த சுடலை கண்ணுடைய அந்த 17 ரவுண்டு துப்பாக்கி சூடு வந்து உணர்த்துது. அதே போல சங்கர் அவர் வந்து டிஐஜி கபில் குமார் சரத்கர், அதாவது வேட்டை நாய்கள் மாதிரி தான் காவலர்கள் எப்பவுமே இருப்பாங்க. தன்னுடைய மேலதிகாரி சொன்னோன்னு அப்படியே தலைகீழா நின்று அதை வந்து செய்வாங்க. அப்படிதான் அந்த சங்கருங்கிறவர் வந்து செஞ்சிருக்காரு. இப்ப என்ன இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, உத்தரவு போட்ட அந்த அதிகாரிகள்னா அதுல யாருமே வந்து பணியிடை நீக்கம் செய்யல, ஃபுல்லா வந்து இந்த ஃபீல்டுல இறங்கி சுட்டாங்கல்ல களத்துல, களத்துல இறங்கி அந்த சூடு துப்பாக்கி சூடு நடத்தினவங்க மேல மட்டும் இன்னைக்கு பணியிடை நீக்கம். பணியிடை நீக்கம்னா அது என்ன, கொஞ்ச நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அப்புறமா வந்து வேலையை கொடுத்துருவாங்க. நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு. அதே போல வருவாய்த்துறையிலையும் ஒரு 3 பேர் வந்து இப்போ பணியிடை நீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு உயிரோடைய விலை வந்து வெறும் சஸ்பெண்ட் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சாமானிய குடிமகனுக்கு இருக்கு. அதாவது தோட்டாக்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தண்டனை கிடைத்திருக்கிறத தவிர அதற்கு காரணமான துப்பாக்கிகளுக்கு பெரிய அளவில் தண்டனை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த இதற்கு ஆணையிட்டவர்கள் யார், அது அன்னைக்கு எந்த தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது அங்க களத்துல இருந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்களுமே சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நீங்க சொன்னது மாதிரி வெறுமனே பணியிடை நீக்கம் அல்லது துறை ரீதியான விசாரணை அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு கொலை, இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதத்துடைய கொலை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கொலைக்கு என்ன விதமான தண்டனை வழங்கப்படுமோ அந்த மாதிரியான தண்டனை இதுல வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியுமே நியாயமா ஒரு மானமுள்ள ஒருத்தர் அப்படின்னா இதோடைய போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய முதல்வர் அப்பவே வந்து இதுக்கு பொறுப்பேற்றுட்டு பதவியவே ராஜினாமா பண்ணிருப்பாரு. இப்படி கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்கா, சரி விடுங்க. ஓகே, ஒரு பக்கம் இந்த அருணா ஜெகதீஷனுடைய ஆணையத்தினுடைய அறிக்கை அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை. அதுல வந்து டிடிவி தினகரன், ஏன்னா சசிகலா தான் வந்து மிக கடுமையாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கே கிட்டத்தட்ட சசிகலா தான் காரணம் என்கிற ரீதியில தான் அந்த அறிக்கையை முழுமையாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து இது அறிக்கையே கிடையாது, அரசியல்வாதிகளுடைய அறிக்கை மாதிரியே இருக்கிறது, ஒரு நிபுணருடைய அறிக்கை மாதிரியே இல்லை. இன்னொன்னு, ஜெயலலிதாவுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரணுங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியும். இதை சொல்றதுக்கு இவர் யாரு? இந்த அந்த இந்த ஆணையத்தை அமைச்சதே வந்து அரசியல் ரீதியான காரணங்களுக்காகத்தான். இப்ப அது வந்து அரசியல் ரீதியாக செயல்பட்டுகின்றிருக்கிறது. உண்மை என்னவென்று மக்களுக்கு தெரியும். இதுல குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு போனா கண்டிப்பாக நீதிமன்றம் இதை வந்து கடுமையாக கண்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன். நீதிமன்றத்துடைய அந்த ஆள் மனசுக்குள்ள எல்லாம் போய் இவரே வந்து சொல்றாரு, பேசுறாரு. இவரே வந்து இந்த அந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மனசாட்சி தனியா பேசணும் இல்லையா, அந்த மாதிரி நீதிபதியுடைய மனசாட்சியாக இருந்து பேசி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவங்க ஒரு நீண்ட அறிக்கையை விட்டுருக்காங்க. டிடிவி தினகரன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அது ஒரு அரசியல்வாதிகளுடைய அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய தர்மயுத்தம் நடத்தி ஓ பன்னீர்செல்வம் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவர் முதல்ல வந்து அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குதுனாரு, அதுக்கப்புறம் சசிகலா மேல எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. சில பேர் சந்தேகப்பட்டாங்க, அந்த சந்தேகத்தை வந்து பொய்யாக்குவதற்காக அந்த கமிஷனை போடணும்னு நான் கோரிக்கை வைத்தேன் அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு அதுக்கு அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அவர் அதை பத்தி ஒன்றும் பெருசா பேசல. எனக்கு என்னமோ ஓபிஎஸ் மேலதான் இப்ப வந்து சந்தேகம்லாம் வலுக்காம மர்மமா இருக்கிறது வந்து ஓபிஎஸ் உடைய நடவடிக்கை தான். அன்றும் சரி இன்றும் சரி தர்மயுத்தம் எதுக்கு நடத்தினாரு அப்படிங்கிறது வந்து அவர் மனசாட்சிக்கே கூட தெரியுமாங்கிறது தெரியல. மரணத்துல மர்மம் இருக்கதோ இல்லையோ அவருடைய தர்மயுத்தத்துல நிறைய மர்மம் இருக்கு, மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர் கிட்டத்தட்ட டிடிவி தினகரனுடைய குரல்லேயே பேசியிருக்காரு. இந்த அறிக்கையில் நுட்பமாக எந்தவித தகவல்களுமே இல்லை, இது வந்து ஒரு அரசியல் ரீதியிலான அறிக்கை மட்டும்தான் அப்படி. டாக்டர் இல்ல, டீடைல் டீடைலா வந்து கேட்கிற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மாதிரி கேட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசம் எப்பொழுதுமே பல விசித்திரமான சம்பவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பூமி அப்படிங்கிறதுனால ரெண்டு விசித்திரமான சம்பவங்களை பற்றி சொல்லலாம். ஒன்று வந்து குற்றங்கள் அப்படின்னாலே உத்தரப்பிரதேசத்தோடு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதுவும் ஆளும் அரசான அந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அப்பப்போ கைதாவது அல்லது யாராவது கைதானாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தருவது இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாகவே நடக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த சுடலை வேந்தன் நீங்கள் சொன்னீங்க திருமலை அந்த மாதிரி மனித உரிமைகள் ஆணைய மாதிரி ஒருத்தர் பேர்லேயே தியாகி அப்படின்னு வச்சுருக்காரு. ஆனால் வந்து அவர்
தியாகத்துக்கு எதிரான ஒரு செயலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்ரீகாந்த் தியாகி, பிஜேபியுடைய பிரமுகர், பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. அவருக்கு வந்து மாலை மரியாதையெல்லாம் வந்து அப்படி தாரத்தப்பட்டை முழங்க, அவர் என்ன தியாகம் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல, அப்படி வந்து அவருக்கு வாழ்க வாழ்க ஜெய் அப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கோஷம்லாம் போட்டு அவர் வந்து வரவேற்றாங்க. அவர் என்ன சம்பவம் பண்ணாருன்னு தெரியுமில்ல? ஆமாம், தெரியும். ஒரு பெண்ணிடம் வந்து தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்ட ஒருவர், அவருக்கு வந்து நீதிபதி முன்ஜாமீன் வழங்கியிருக்காரு. ஒரு ஜாமீன் கொடுத்ததுக்கே, அது ஜாமீன் கிடைச்சதுக்கே அவ்வளவு வந்து ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, விடுதலை கிடைச்சது மாதிரி அவ்வளவு கொண்டாட்டங்கள். இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் நிறைய பேர் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நொய்டாவில் தானே இந்த சம்பவம் நடந்தது. நொய்டாவே உங்களுக்கே தெரியும், அந்த ஜேசிபி மொழிந்தர் சிங், அப்ப அந்த கோலின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர் கொலைகள் நடந்தது, ஆர்.சி. தல்வார் கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படிங்கிறது நிறைய குற்றச்சம்பவம் நடக்கும். அதுவும் ஊபி வேற சேர்ந்துருச்சா, அதனால வந்து ஒரு சம்பவம் அந்த மாதிரி பழியில் ரீதியான சம்பவங்கிறதுனால இது வந்து ஒரு தியாகியா தான் அவரை வந்து கருதுறாங்க போல, நிறைய பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படித்தான் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மருத்துவ வசதிகள் அப்படிங்கிறப்ப, ஏற்கனவே ஊபியில வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது, இறந்து போனா அவங்க வந்து தோல்லையே தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரியான இது இருந்ததுக்கு அதுக்கு அடுத்த கட்டமா ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக நிறைய பேர் கொரோனாவில் இறந்தது. அப்புறமேலு வெட்டவெளியிலேயே பிணங்களை எரித்தது, கங்கை ஆற்றிலேயே பிணங்கள் மிதந்தது, அதெல்லாம் மிதக்கும், அது வேற விஷயம். கொரோனாவில் அப்படியே தூக்கி தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த கட்டமா ஒரு முன்னேற்றம் வந்தாங்க நடந்திருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மோடி உத்தரப்பிரதேசத்தை பார்த்து வந்து இந்தியாவை முன்னேற வேண்டும், கேரளா மாதிரி பின்தங்கி விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இப்படி முன்னேறிருக்கு அப்படின்னு சொன்னா வந்து ஒருவர் வந்து ஒரு சிகிச்சைக்காக வந்து மருத்துவமனையில் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து இது அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு ரத்தம் ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா ஏற்றுறதுக்காக பிளட் பேங்க்ல போய் கேட்டிருக்கிறாங்க, சாத்துக்குடி ஜூஸை கொடுத்து விட்டுருக்கிறாங்க. பிளாஸ்மாவுக்கு பதிலாக சாத்துக்குடி ஜூஸை வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் ஏற்றி அவர் வந்து ஒருமே இறந்து விட்டார். வந்து சாத்துக்குடி ஜூஸை ஏற்றினாங்க அப்படிங்கிறதுனால, சாத்துக்குடி ஜூஸ் எது பிளாஸ்மா எது அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரு தனியார் மருத்துவமனை வந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் பிளட் பேங்குமே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான். அது இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால வந்து வாசிக்க தெரியாம இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கீங்க, நாங்களும் தருவோம் தீபாவளி போனஸ் அப்படிங்கிற கணக்காக திமுகவும் கண்டென்ட்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எப்பவுமே சமீப காலமாக ஏதாவது ஒன்று வந்து காமெடிகள் பண்ணி வைரல் ஆகுது அப்படிங்கிறது சகஜமாக இருக்கிறது. அது செந்தில் பாலாஜி பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. ஆமா, பயங்கரமா பல கண்டென்ட்களை தருவாரு. அவர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பயங்கரமா ஒரு போஸ்ட் எடுத்துக்க, என்ன போஸ்ட் அது? மின்சார கண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து மின்சார கண்ணானே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மின்சாரத்தினாலதான் அவருக்கு வந்து பலத்த சர்ச்சை இருக்கு. அந்த அதாவது எதை வச்சு நம்மள காலி பண்றாங்களோ அதை வச்சு ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது ஒரு முறை. அந்த டெக்னிக்ல வந்து இப்ப கரை தேர்ந்துட்டாரு. எங்க எல்லா இடங்களையும் மின்சார கண்ணா தான், கரண்ட் பில்ல பார்த்தாலே சாக்கடிக்கும்ல. ஆமா, அதனால மின்சார கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மின்சார கண்ணா விஜய் நடிச்ச படம். ஆமா, அணில் தான் வந்து இதை கடிச்சு வச்சிச்சு, கம்பியெல்லாம் கடிச்சிச்சு, எல்லாமே குறியீடா இருக்கு. ஆமா, பல குறியீடுகளை நம்ம இதுல வந்து பொருத்தி பார்க்கணும். அந்த படம் வேற பெருசா ஓடல ஓடல ஆனா என்னன்னா அந்த படத்தை காப்பி அடிச்சு ஒரு படம் ஆஸ்கார்ல போய் ஜெயிச்சு, பாராசைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் படம் வந்து ஆஸ்கர் அதனால ஜெயிச்சிருச்சு. பாருங்களேன், அந்த படத்தை காப்பி அடிச்சு ஆஸ்கர் வாங்கிடுச்சுன்னு சொல்றீங்க, மனசாட்சி சேட்டு கடையில் அடகு வச்சிட்டீங்களா? செந்தில் பாலாஜி மின்சார கண்ணன் போஸ்டர் அடிக்கிறப்ப மின்சார கண்ணாவை காப்பி அடிச்சு ஒரு படம் வந்து பாராசைட் ஆஸ்கர் படம் தான். அந்த புறாவுக்கே பெல் அடிப்பாரு விஜய். ஓகே, அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கே எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி கூட்டணிக்குள் குண்டு வைக்கலாமா, குறுகிய கூட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கே சொந்த செலவிலேயே சூனி வைப்பது, சேம் சேட் கோல் போடுவது அப்படிங்கிறதுக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா அவர் மதிமுக இருந்தாரு, திமுக இருந்து மதிமுக போய் திருப்பி திமுக வந்தாரு. அவர் பாட்டு செவனே நடந்திருக்கலாம், சம்பந்தமே இல்லாம என்னன்னா வந்து மல்லிகார்ஜுனக்காரர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுமே மன்மோகன் சிங் மாதிரி அவர் மார்பிங் பண்ணி போட்டுட்டு மல்லிகார்ஜுன கார்கே சிங் அப்படின்னு போட்டு இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் தலைவராக தான் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல போடவுமே பலத்த சர்ச்சை உள்ளாச்சு. திமுக காரங்களை வந்து கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க, நீங்க எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவர் திமுகவோட செய்தி தொடர்பாளரும் கூட, ஒரு செய்தி இது வரைக்கும் சொன்னதில்லை, சொன்ன ஒரே செய்தி இதுதான். அதனால தொடர்பே துண்டிச்சு போயிடுச்சு செய்தி தொடர்பாளர். கொஞ்ச நாள் வந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட துறைமுருகன் வந்து கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதாலும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதுனாலும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகள் வந்து தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு இருக்காங்க. இல்லை கே எஸ் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பார், ஏன்னா கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கே எஸ் அழகிரி தெரிஞ்ச அளவுக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் தெரியலன்னா ஓ அவர் இருந்திருக்கார் போல. இப்போ பன்னெண்டு ராமச்சந்திரன் அப்படிதான், டக்கன் பன்னெண்டு ராமச்சந்திரன் இவர் நீக்கினார், ரெண்டு பேருமே நீக்கம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் சேர்த்துறாரு அவர் நீக்கினாரு. அப்போ பன்னெண்டு ராமச்சந்திரன் வந்து ஏடிஎம்கே இருக்கார் போல இருக்கு, நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அது மாதிரி கே எஸ் ராதாகிருஷ்ணன் திமுகவில் தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதனால துறைமுருகன்
ஒரு நன்றி தெரிவிச்சு பர்சனல் மெசேஜ் அனுப்புவார்னு நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா. மதுரை எய்ம்ஸ் செங்கலில் ஆரம்பித்து செங்கலிலேயே முடிகிறது. அந்த காதல் கொட்டப்பட சொல்றாங்கல்ல, காதலுங்கிறது கண்ணில் ஆரம்பிச்சு இதயத்துல முடியுது அப்படிங்கிற மாதிரி செங்கல்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் செங்கல்லே தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் கடைசி வரைக்குமே தெரியுது. ஜேபி நட்டா கிட்டத்தட்ட 95% படிகள் அங்கே வந்து முடிந்து விட்டது, அடுத்து வந்து ரிப்பன் வெட்டுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க கூட உங்க ஊர்ல வந்து காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, தற்காலிக கட்டிடம் இங்கே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ரொம்ப நாளா வந்து அதுதான் நிரந்தர கட்டிடமாக இயங்கும் போல இருக்கு. அப்படிதான் வந்து எய்ம்ஸ் ராமநாதபுரத்துல தான் அதுக்கு தலைவிதி போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஆர்டிஐல என்ன சொல்லியிருக்கிறதுனா, கட்டுமான பணிகளை பற்றி மேற்பார்வையிடக்கூடிய திட்ட மேலாண்மை நிறுவனம் எது அப்படிங்கறது இன்னும் உறுதி செய்யலையா, அதை வந்து கண்காணிக்கிற அந்த ஒரு நிறுவனமே வந்து உறுதி செய்யப்படலங்கிறப்ப எங்க இருந்து இந்த 95% முடிஞ்சதுல 2026 தான் முடிப்பதற்கு இலக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு 5 இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே இடம் பார்த்து அதை இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறுவனமாவது நேரம் கன்ஃபார்ம் ஆயிருக்கும், நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷனா இல்ல தனியார் நிறுவனமா லாஸ்ட் டூப்ரோ மாதிரி எல்லாமே அது தெரிஞ்சிருக்கணும். இன்னுமே அதுவே அந்த இதே முடிவு பண்ணலன்னா ஆனா எப்படி ஃபினிஷிங் டேட் மட்டும் குறிச்சிருக்காங்க பாருங்க 2026 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா இந்த மாதிரியான தேதிகளை அறிவிக்கிறது அப்படிங்கிறது இது புதுசுல இப்ப வந்து மோடி என்ன சொல்லுங்க, 2023 டிசம்பர் மாசத்துக்குள்ள, அதாவது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலையை வந்து உறுதி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஏற்கனவே 2022 அனைவருக்கும் வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம், அனைவருக்கும் வீடு மோடி கொடுத்து முடிச்சதுனால வீடு மட்டும் இருந்தா சும்மாவே வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க, வேலை கொடுக்கணும் இளைஞர்களுக்கு. அதனால 2021 டிசம்பருக்குள் 75,000 இளைஞர்களுக்கு 75,000 இளைஞர்கள் இந்த பக்கோடா போடக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு தருவாங்க. 2 லட்சத்துல இது வந்து அட்வான்ஸ் தான், 2 லட்சம் பேர் வேற, 125,000 பேருக்கு வேலை இருக்கான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு வந்து 90 ஸ்கிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பெண் கிடைக்கும், பெண் கிடைக்கும், பென்ஷன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறதுனால 2022 எல்லாத்துக்கும் வீடு கிடைச்சு, 2023 எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சு, 2024 எய்ம்ஸ் எல்லாம் வந்து கட்டி முடிச்சு அமோகமான ஒரு வாழ்க்கை பாஜக வந்து உண்டு பண்ணுது. ஓகே, பொன்னான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கு. இன்று யாருடைய பிறந்த நாள், நினைவு நாள், சுவாரஸ்யமான சம்பவம் அப்படிலாம் பார்க்கறதுனால பார்வையாளர் வந்து எந்த விதமான பெரிய அளவில் கமெண்ட் இல்லை அப்படிங்கிறனால பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா தேங்காய் சீனிவாசனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வித்தியாசமான நிறைய இதெல்லாம் புதிய புதிய வழக்குகள்லாம் வந்து அவர் உருவாக்கியிருப்பாப்டி, நிறைய ஜல்பி ஜிக்கிட்டு ஜிங்கா அப்படின்லாம் வந்து பேசுவாரு, சைதாப்பேட்டை வடகரி லம்பாடி லுங்கி அப்படிலாம் ஒன்று சொல்லுவாரு. ஒரு மாதிரி பிரமாதமான ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர். அதே போல திடீர்னு அவர் நடிச்சுட்டே இருக்கையில சிவாஜியாவும் மாறிடுவாரு. ஆமா இல்லப்பா அப்படிம்பாரு. சிவாஜிக்கு அவருக்கும் இதனால கூட சண்டை கூட வந்தது, என்னை மாதிரி இமிடேட் பண்ணாரா அப்படின்லாம் சொல்லி கடைசியில சிவாஜி ஒரு படத்துல என்னன்னா சிவாஜி வந்து தேங்காய் சின்னாசனுக்கு மருமையன் அம்பி அவரோட அப்பா இவரு சிவாஜி கணேசன் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு படம் சாதனையோ திருப்போ ஏதோ ஒரு படத்துல கடைசியில் வந்து ஒரு செக்கு கொடுத்துட்டு வந்து என் பொண்ணை விட்டணும் அப்படின்னு சொன்னா வந்து நான் இவ்வளவு தரேன் பிளாங்க் செக் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சின்னாசி கொடுக்கோமே, டக்குன்னு என்ன பண்ணுவார் சிவாஜி, எங்க கத்தி இருக்கும் கத்தியில கையை கழிச்சுட்டு அந்த காதலி அம்பியாவோட பேரை செக்ல எழுதி கேட்டு போட்டாரு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பணம் வேணாம் எனக்கு என்னுடைய காதலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுமையெல்லாம். சரி ஓகே, அது தேங்காய் சீனிவாசனுடைய பிறந்த நாள். எனக்கு தேங்காய் சீனிவாசனுடைய படம் நான் 2 படமும் பிடிக்கும், ஒன்னு காசியதான் கடவுள், எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். தில்லுமுள்ளுல தேங்காய் சீனிவாசனுடைய பாடி லாங்குவேஜோட அந்த பாத்திரத்தில் நடித்த எந்த நடிகருமே நடிக்கல, அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு. சரி, அதே போல வேல்ராஜ் ஒளிப்பதிவாளர், அப்புறம் வந்து ஆர் கே செல்வமணி அவங்களுக்குலாம் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இன்னைக்கு. அப்புறம் கலைஞரோடைய ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ளைய தொடர்பு, அப்புறம் முக்கியமான ஒரு ஆளுமை கலைஞரோடைய நெருங்கிய தொடர்புடைய சுர்ஜித் சிங் பர்னாலா அவருடைய பிறந்த தினம். தமிழ்நாட்டுக்கு 2 முறை அவர் கவர்னராக இருந்திருக்கிறாரு. பொதுவாக சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்னா என்ன ஞாபகம்னா, கவர்னர்கள் அப்படிங்கிறவங்க எப்பயுமே மத்திய அரசுடைய கைப்பாவைகளாக இருப்பார்கள். ஒன்று அங்கிருந்து நேரடியாக அனுப்பப்படுவார்கள், அல்லது வேற கட்சியில் இருந்து ஒரு கவர்னராக ஆனால் கூட
அப்ப எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். மாநில திமுக அரசை கலைக்கணும் அப்படிங்கிறப்ப இவர் சுஜித் சிங் பண்ணாலா ரிப்போர்ட் அனுப்ப மறுத்து விட்டார், சட்டமூலம் கெட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அதை வந்து மறுத்துட்டார். அதுக்கப்புறம் நேரடியாக மத்திய அரசு கலைத்தது. அது கிட்டத்தட்ட எந்த கவர்னருமே இந்தியாவில் பண்ணலை. அந்த அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். தான் என்ன நினைத்தோமோ அதை வந்து செய்வதுன்னு, ஏன்னா அது ரொம்ப ரேர். ஜனாதிபதியாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், அதே மாதிரி கே ஆர் நாராயணன் ஒரு முறை அப்படி மத்திய அரசு வந்து பீகார் அரசை கலைப்பதற்கான ஒரு இதை தீர்மானத்தை அனுப்பி அவர் திருப்பி அனுப்பிச்சார் வந்து. ஏன் பெரும்பாலும் ஜனாதிபதியாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், அவங்க வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்துறது இல்லைங்கிறப்ப அதிகாரத்தை பயன்படுத்திய காரணத்தினாலே அந்த பதவிக்கான ஒரு பெருமையை அளித்தவர் அப்படின்னு சொல்லி சுஜித் சிங் பண்ணாலே சொல்லலாம். அப்புறம் ஆல்பர்ட் நோபல் அவருக்குமே பிறந்த நாள், நோபல் பரிசுக்காகவே அவருக்குமே நம்முடைய நம்ம வந்து நாம் நினைவு கூறுவோம். ஓகே, எல்லாருமே வந்து ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பாங்க அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. நிறைய இடங்கள்ல டிராபிக் அங்கங்க வந்து குண்டு குழியுமா இருக்கு. நிறைய பகுதியில வந்து இப்ப கூகுள் மேப்லாம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஈஸ் ரோடு ஈஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வேற சென்னை காவல்துறை வந்து விட்டுருக்காங்களாம். ஸோ வந்து அதுபடி பார்த்து சேஃபா வீட்டுக்கு போங்க. பொருட்கள் அதெல்லாம் பார்த்து போனீங்கன்னா உங்க வீட்டு தான் போவீங்களா தெரியல. சமயத்துல கூகுள் மேப் போட்டு போனா வேற எங்கேயோ போய் அதுதான் வந்து சென்னை கமிஷனர் வந்து தீர்க்கிறதுக்காக இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்களா காவல்துறையில இருந்து. ஸோ அதனால உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க, சேஃபா கொண்டாடுங்க. நாளை சந்திப்போம். நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்கு SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. Festival sale 50% offer. Vigran 7 magazine digital subscription starts from 899 only. Link in description.